ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சஜாக்கோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஜான்வரி மந்த் வந்தாலே எல்லாருக்குமே ஒரே குஷி ஆயிடுங்க. ஏன்னு தெரியுமா? மற்ற மந்த்தை விட இந்த ஜான்வரி மந்தில் தான் அதிகமாக நமக்கு ஹாலிடேஸ் வரும். நியூ இயர் ஹாலிடேஸ், பொங்கல் ஹாலிடேஸ் அண்டு ரிப்பப்ளிக் டே ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலிடேஸோட சேர்த்து போனஸாக நமக்கு கரும்பும் கிடைக்கும். கரும்பு சாப்பிடாதவங்க யாராச்சும் இருக்கீங்களா? எனக்கு கரும்பே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க இல்லவே இல்லைன்னு தான் சொல்லலாம். மேபி கரும்பு சாப்பிடாததுக்கு ஒரு சில ரீசன் சொல்லுவாங்க. ஆல்ரெடி எனக்கு சுகர் இருக்குது, ஸோ நான் கரும்பு சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதர்வைஸ் கரும்பு சாப்பிட்டா எனக்கு வாயில் புண்ணு வந்துடும்னு சொல்லுவாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் உள்ள கலோரிஸ் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுடைய வயசு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் மெட்டபாலிசமை பொறுத்து டிஃபர் ஆகும். ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு பெண்கள் 2000 கலோரிஸ் தன்னுடைய உணவில் எடுத்துக்கிடணும். அது போல் ஆண்கள் 2500 கலோரிஸ் எடுத்துக்கிடணும். 100 ml கரும்பு சாறில் 269 கலோரிஸ் இருக்குது. டயாபெட்டிஸ் பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, கரும்பு சாறை பார்த்தாலே ஒதுங்கி ஓடிடுவாங்க. கரும்பு சாறு வந்து நேச்சுரலான ஒரு சுகர் தான். ஸோ வந்து நம்ம தாராளமாக சாப்பிடலாம். அளவுக்கு அதிகமாக சாப்பிடாமல் லிமிட்டாக சாப்பிடணும். கரும்பை நம்ம கடிச்சு தோல் உரிச்சு மென்று சாப்பிட்றதுனால நம்மளுடைய பற்கள் உறுதியாகும், மன அழுத்தம் குறையும், நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் பறந்தே போயிடும். கரும்பில் அதிகமாக பொட்டேஷியம் இருக்கிறதுனால மன அழுத்தத்தை ஊக்குவிக்கும் ஹார்மோன் சுரப்பு கட்டுப்படுத்தப்படுது. பொங்கல் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே அதிகமாக கரும்பு சாப்பிடுவாங்க. கரும்பை சாப்பிட்றத ஒரு ஃபன்னான சேலஞ்சாக தான் எடுத்துட்டு எல்லார் வீட்லேயுமே சாப்பிடுவாங்க. கரும்பு சாப்பிட்றது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு தான் சொல்லலாம். எலும்புகளுக்கு வலுவு தரக்கூடிய கால்சியம் சத்து இருக்கு, ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்ச்சத்து இருக்கு, பொட்டேசியம், மெக்னீசியம், ஜிங்க், அயன், புரதச்சத்து அப்படின்னு சொல்லிட்டு உடலுக்கு தேவையான அத்தியாவசிய சத்துக்கள் வந்து நிறையவே இருக்கு. இதுல சோடியம் வந்து ரொம்ப கம்மியாவே இருக்கிறதுனால நமக்கு சிறுநீரக பிரச்சனை வராம இருக்கும். கரும்பு நார்ச்சத்து உள்ள தாவர வகையை சேர்ந்தது. நம்ம கரும்பை சாப்பிட்டுட்டு அதை சக்கையை துப்புவோம். அந்த சக்கையில அதிகமான நார் இருக்கும். அந்த ஃபைபர் ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறதுனால நம்ம சாப்பிடும் போது நாக்கு உதடு எல்லாத்துலயுமே வாய் புண்ணு வந்துடும். பட் கொஞ்ச நாள்லயே வந்து அது சரியாயிடும். பட் காரமான சாப்பாடு, ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடுறவங்களுக்கு வாய் புண்ணு வந்துச்சுன்னா கொஞ்சம் டைம் எடுத்துதான் வந்து சரியாகும். அமிலத்தன்மை இருக்கக்கூடிய அசிடிக் ப்ராப்பர்ட்டியும் காரத்தன்மை இருக்கக்கூடிய அல்காலின் ப்ராப்பர்ட்டியும் கரும்புல அதிகமா இருக்கிறதுனால குடல் சம்பந்தப்பட்ட ஆர்கன்ஸ் நல்லா இயங்குறதுக்கு உதவியா இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த மேக்கப் லவர்ஸ் பாத்தீங்கன்னா, கிளைகாலிக் ஆசிட் சீரம் வந்து அதிகமா மேக்கப் பண்ணும் போது யூஸ் பண்ணுவாங்க. அது போல ஏஹெச்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்பா ஹைட்ராக்சி ஆசிட் பாத்தீங்கன்னா, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா சரியாயிடும். முகத்துல பருவு வரக்கூடாது, தோல் சுருங்கக்கூடாது, வயசான மாதிரி தெரியக்கூடாது, எப்பவுமே இளமையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா நீங்க கரும்பு சாப்பிடணும். ரொம்பவே டல்லா ஃபீல் பண்ணா ஒரு துண்டு கரும்பு சாப்பிட்டு பாருங்க. சடனா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும், நமக்கு புத்துணர்ச்சியா இருக்கும். மேக்சிமம் சென்னை போனாலே சுகர் கேன் ஜூஸை குடிச்சிட்டு தாங்க ஷாப்பிங்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா இருக்கும். நம்பாட்டி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. சுகர் கேன பணம் குழிக்கும் வாணிக பயிர்னு சொல்லுவாங்க. பிரேசில், இந்தியா, சைனாலெல்லாம் பார்த்தீங்கன்னா 50%க்கு மேற்பட்டு கரும்பை தான் உற்பத்தி செய்கிறாங்க. கியூபா அதிக அளவுல கரும்பு பயிரிடுறதுனால உலகத்துடைய சர்க்கரை கிண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. கரும்புல இருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு முக்கியமான பொருள் சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுக்ரோஸ் பாத்தீங்கன்னா கரும்புடைய தண்டு பகுதியிலிருந்து நமக்கு கிடைக்குது. கரும்புடைய தண்டு பகுதியில் உள்ள சாரை கரும்பாலையில பிழிஞ்சி எடுத்து அதை தூய்மைப்படுத்தப்பட்டு சுக்ரோஸ் பிரிச்சு எடுக்கப்படுது. உலகத்திலேயே 70%க்கு அதிகமான சர்க்கரை கரும்புல இருந்து தான் தயாரிக்கப்படுதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? சூடான வெப்பமண்டல பகுதியில 6-19 அடி உயரம் வரை வளரக்கூடிய கரும்பு 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தென் பசிபிக் தீவுகள்ல முதல் முறையா பயிரிடப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்தியாவில் கிமு 500 ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டு சர்க்கரை தயாரிக்கும் முறை வந்து கிமு 100 ஆண்டு சைனாவுக்கு பரவியது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகள் மூலம் நமக்கு தெரிய வருது. கிபி 636 ஆண்டு ஐரோப்பாவில் அறிமுகம் செய்யப்பட்ட கரும்பு இன்னைக்கு 200க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயிர் செய்யப்படுது. இன்பமான, இனிமையான இந்த கரும்பை தமிழர்கள் தைப்பொங்கல் அன்னைக்கு உண்டு மகிழ்வதோடு அதை பிறருக்கும் கொடுத்து மகிழ்வாங்க. கரும்பு தின்ன கூலி வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸான பழமொழி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதோடைய அர்த்தம் என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மேபி, பட் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு அதுக்கு கைமாறா எனக்கு என்ன தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா, அதுக்கு தான் கரும்பு தின்ன கூலியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ரொம்ப இனிப்பான சுவையான கரும்பை நம்ம கையில் கொடுத்து இதை சாப்பிடுன்னு ஒருத்தவங்க நம்ம கிட்ட சொன்னாலே அதுவே பெரிய சந்தோஷமான விஷயம், நமக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம். அப்படி இருக்கும் போது எனக்கு கூலியும் வேணும் அப்படின்னு நம்ம கேட்டால் எப்படி இருக்கும்? கரும்பையும் கையில் கொடுத்து உனக்கு கூலி வேற கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த பழமொழிக்கு ஆப்டான ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்த
கணவனை கல்யாணம் பண்ணி அவனுடைய வாழ்க்கை துணையாக வாழ வர அழகான பெண்ணானவள் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க அவனுக்கு பணிவிட செஞ்சு அவனுடைய வீட்டு வேலைகள் அனைத்தையும் செஞ்சு அவனுக்கு இன்பம் கொடுத்து அவனை சந்தோஷமா அன்பா பராமரிக்கக்கூடியவள். அப்படி இருக்கும்போது தனக்கு உதவி செய்ய வந்த பெண்ணோட சேர்த்து வரதட்சணையும் வேணும் அப்படின்னு கேக்குறது எப்படி இருக்கு தெரியுமா? இப்படிப்பட்ட பெண்ணை உனக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கறதே ஒரு வெகுமதி தான். இதோட சேர்த்து உனக்கு எக்ஸ்ட்ரா வெகுமதியா வரதட்சணையும் வேணுமா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்குங்க இந்த பழமொழி. முத்தான மூணு வார்த்தைகளை கொண்ட இந்த பழமொழி வரதட்சணை கேட்கக்கூடிய ஆண்களுக்கு மண்டையில அடிச்சா மாதிரி நச்சுன்னு இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அண்ட் நெய்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் பயனுள்ள வீடியோ நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். இன்னொரு புதிய வீடியோவோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் சஜாகோ.